தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்கள் தினேஷ். லாஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட் கம்யூனிட்டியில் எல்லாருமே பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரேடிங் அவர்ஸை எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறத பற்றி தான். இப்போ என்எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா, பிப்ரவரி 21ஆம் தேதி இது ரிலேட்டடாக ஒரு சர்க்குலர் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த சர்க்குலரில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உண்மைக்குமே ட்ரேடிங் அவர்ஸை எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறாங்களா, அப்படி எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா எத்தனை மணி வரையும் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் லைக் பண்ணிட்டு நீங்க தெரிஞ்சுகிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் என்எஸ்சி ல இருந்து வெளிய வந்த அந்த சர்க்குலர்ல பார்க்கலாம். பிப்ரவரி 21ஆம் தேதி இந்த சர்க்குலர் வெளியிட்டு இருக்காங்க. அதுல பிப்ரவரி 23ஆம் தேதியில இருந்து மார்க்கெட்டோட டைமிங் பாத்தீங்கன்னா 5 PM, அதாவது 5 மணி வரை நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கதான் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஆக்சுவலி இந்த இவங்க சொல்லியிருக்க அந்த 5 PM எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெரிவேட்டிவ்ஸ்க்கு மட்டும்தான். இன்ட்ரெஸ்ட் ரேட் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா அதுல என்ன அடங்கும்னா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோட ஃபியூச்சர்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோட ஆப்ஷன், ட்ரீஷரி பில்ஸ், இந்த மாதிரியான உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 23ல இருந்து 5 மணி வரையும் நம்ம ட்ரேட் பண்றதுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ல நம்மளோட ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா இதுல அதிகமா யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. சோ அதனால இத நம்ம கண்டுக்க தேவையில்லை. நம்ம எல்லாருமே ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதெல்லாம் பாத்தீங்க அப்படினா ஈக்விட்டி மார்க்கெட். ஈக்விட்டி மார்க்கெட்ல ஸ்டாக்ஸும் இருக்கும், டெரிவேட்டிவ்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிலாம் நம்ம வந்து கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், செல்லிங்லாம் நம்ம பண்றோம் இல்லையா. இந்த ஈக்விட்டி மார்க்கெட்டோட டைமிங் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. அதாவது நைட் 11:55 PM வரையும் இதுல நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படினு சொல்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பாத்தீங்க அப்படினா நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா 2018 இந்த மாதிரி ட்ரேடிங் அவர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான பர்மிஷனை செபி கொடுத்திருக்காங்க. சோ இதை எடுத்த உடனே பாத்தீங்க அப்படின்னா 11:55 PM வரையும் எக்ஸ்டெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. ஒரு ஃபேஸ் வைஸா தான் இதை செக் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸா பாத்தீங்க அப்படின்னா 5 PM வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறதா நிறைய நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலயுமே எஸ்டர்டே நியூஸ் வந்து வந்துருச்சு. பட் இன்னும் என்எஸ்சி எக்ஸ்சேஞ்ச் சைட்ல இருந்து இன்னும் அபிஷியல் சர்க்குலர் வெளிவரல. சோ இப்ப கரண்டா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, செபி MAI சொல்லக்கூடிய மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன் அவங்க கூட வந்து இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 2 வீக்ஸா பாத்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸ், பெரிய பெரிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூப்பிட்டு அவங்க கிட்ட நிறைய வந்து டிஸ்கஷன் சஜஷன்ஸ் வந்து கேக்குறாங்க. அந்த மாதிரி கேட்டதுல பெரும்பாலான பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, இண்டெக்ஸோட ஃபியூச்சர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, ஆனா ஆப்ஷன்ஸ் பண்ணாதீங்க, அந்த மாதிரி சொல்றதா நியூஸ் வந்து வெளிவந்துகிட்டு இருக்கு. சோ இதோட ஃபைனல் டிசிஷன் பாத்தீங்க அப்படின்னா செபி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து எடுக்கணும். பட் மார்க்கெட் டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்றது கன்ஃபார்ம். அது 5 PM 11:55 PM அப்படிங்கறது லேட்டர் அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்க. பட் 11:55 PM வரையுமே வச்சாலும் பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வைஸா பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 5 PM, அதுக்கடுத்து ஒரு 8 PM 10 PM அந்த இல்ல அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 11 PM இந்த மாதிரி ஃபேஸ் வைஸா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. ஒன்ஸ் அபிஷியல் சர்க்குலர் வந்துடட்டும், அதுக்கப்புறம் அதுல அவங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நான் தனியா ஒரு டீடைலா ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்றேன். அண்ட் நிறைய நண்பர்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் கமெண்ட்ஸ்லயா இருக்கட்டும், வாட்ஸ்அப்லயா இருக்கட்டும், என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ட்ரேடிங் அவர்ஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இது நமக்கு சாதகமா இருக்குமா இல்ல பாதகமா இருக்குமா, உங்களோட கருத்து என்ன, அந்த மாதிரி நிறைய கேக்குறீங்க. ஆக்சுவலி இந்த ட்ரேடிங் அவர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது, இந்த மாதிரி சேஞ்ச் பண்றது இந்தியாவில் ஒன்றும் புதுசு கிடையாது. 1993-94 காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 2 hours மட்டும்தான் ட்ரேடிங் அவர் இருந்தது. அதாவது 12 மணிலேருந்து 2 மணி வரையும் மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 10 மணிலேருந்து 3 மணியாக வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 9 மணிலேருந்து 3:30 வரையும் இப்போ நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி கண்டினியூஸாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் நமக்கு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம்லாம் வராது. நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா மேபி கொஞ்சம் ஸ்லைட்லி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 9:15 3:20 வரையும் நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். டைம் பேஸ்டு ஸ்ட்ராடல்ஸ் எடுப்பாங்க இல்லை ஸ்ட்ராங்கிள்ஸ் எடுப்பாங்க. இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா லாங்கர் ரன்ல போகும்போது எப்படி வந்து அது பிஹேவ் பண்ணும், எப்படி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அது டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதற்கான பதிலை சொல்ல முடியும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுநாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த கேப் அப் கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதெல்லாம் கம்மியாயிரும். ஸோ அதனால இப்போ இந்த கேப் அப் கேப் டவுன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பாதகமா இருக்கும், டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். அதே போல பொசிஷனல் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க இல்லையா, அவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இது அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா இந்த மாதிரி கேப் அப் கேப் டவுன் வந்து கம்மியாயிருக்கும்
ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரீமியம் வந்து லோ ஆயிரும். அதனால அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மேபி பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறையே இந்த மாதிரி வந்து செபி அண்ட் என்எஸ்சி கவர்மெண்ட்லாம் இந்த மாதிரி மார்க்கெட் அவர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படின்னா ரீட்டைல் பார்ட்டிசிபேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான். இப்போ கரண்டா இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 2% ஆஃப் பீப்புள் தான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்க. ஃபியூச்சர்ல என்எஸ்சி லேந்து ஏதாவது ஒரு அபிஷியல் சர்க்குலர் வந்தது அப்படின்னா அதை நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நான் அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க நம்மளோட குரூப்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஃப்ரீ தான், ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி ஓ மார்க்கெட் ரன்னிங் டைம்ல நான் அதில் அப்டேட் பண்றேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி சோசியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.